ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த முருங்கை இலை, ஓமம், பட்டை இதை வச்சு தான் ஒரு அருமையான வீட்டு வைத்தியம் பார்க்க போகிறோங்க. ஒரு ரூபா கூட செலவில்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி ரொம்பவே இயற்கையான முறையில் நம்ம உடம்பில் உள்ள அனைத்து வழிகளையும் போக்கக்கூடிய வீட்டு வைத்தியம் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையான மருத்துவம் தான். மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, கைகால் குடைச்சல், உடம்பில் வந்து ரத்தமே இல்லாமல் இருக்கிறது, இந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த ரெமடியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையான ரிசல்ட் கொடுக்குங்க. குழந்தை பெற்றுக்கொண்ட எல்லா பெண்களுக்குமே தெரியும், முதுகு தண்டவளத்தில் ஒரு நரம்பு இருக்கும். ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு, நமக்கு மயக்கம் வர்றதுக்காக வேண்டிய அந்த முதுகு தண்டவளத்தில் ஒரு ஊசி போடுவாங்க, அந்த நரம்பில் ஊசி போடுவாங்க. அது நமக்கு ஒரு வருஷம் கழித்து கொஞ்சம் அதிகமாக குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்துட்டோம் அப்படின்னா முதுகு ரொம்ப வலியை கொடுக்கும். அதுக்கு தான் வந்து இந்த ரெமடியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதுகு வலிக்கு ஒரு நல்ல நிவாரணம் கொடுக்கக்கூடியதாங்க. நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இடுப்பு பகுதியில் கடுமையான வலி, முதுகை வந்து அசைக்கக்கூட முடியாது, அந்த அளவுக்கு ரொம்பவே வலிக்குங்க. இதுக்காகத்தான் வந்து நீங்கள் வெளியில் வந்து மருந்து மாத்திரைகள்லாம் வாங்கி சாப்பிடுவீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிற இந்த இயற்கையான மருந்தை எடுத்துக்கிட்டாலே போதுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கைகால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, கைகால் குடைச்சல் எல்லாமே வந்து போயிருங்க. அதே மாதிரி கீழ்வாதத்தால் வரக்கூடிய எல்லா வலியுமே போகக்கூடியதுக்கு தான் வந்து நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான ரெமடி வந்து பார்க்க போகிறோம். இதை நீங்கள் தொடர்ந்து குடித்தாலே போதுங்க, எந்த வலியுமே வராது. இந்த வலிகளுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல நிவாரணம் கொடுக்கக்கூடியதான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் இந்த ரெமடி. இந்த ரெமடி எப்படி ரெடி பண்ணுது அப்படின்னு வந்து பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஓமம் போட்டுடலாம். அப்புறம் வந்து ஒரே ஒரு பட்டை, லவங்கப்பட்டை போட்டுக்கோங்க. லவங்கப்பட்டை அந்த மாதிரி ஒடித்து போட்டுக்கோங்க. இது அடுப்பை வந்து நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறமா தான் எடுக்கணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலை நல்லா கழுவிட்டு போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷத்துக்குனாலும் வந்து 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து 1 டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்துக்கிடுவோம். பாருங்க, நல்லா கொதிச்சு தண்ணியோட கலரே வந்து மாறிடுச்சு, தண்ணியுமே வந்து நமக்கு வத்திடுச்சு. இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். வடிகட்டி எடுத்தாச்சு, நமக்கு வந்து 1 டம்ளர் அளவுக்கு வந்து இருக்குது. இப்போ வந்து நமக்கு வந்து ரெமடி வந்து ரெடியாக இருக்குது. இது எதுக்கெல்லாம் வந்து நமக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இதில் வந்து நம்ம என்னெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா, ஓமம் சேர்த்தோம். அந்த ஓமம் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம் இல்லையா. இது பார்த்திங்க அப்படின்னா இயற்கையாகவே வலி நிவாரண பண்புகள் இதில் இருக்குங்க. நம்ம உடம்பில் வரக்கூடிய வலிகள், வீக்கங்கள் இது எல்லாத்தையும் குணமாக்கி கொடுக்கறதுல சிறந்தது இந்த ஓமங்க. கால்சியம் சத்துமே வந்து இந்த ஓமத்தில் அதிக அளவு இருக்குது. எலும்பு தேய்மானத்தை வந்து போக்கக்கூடியது இந்த ஓமங்க. இது நல்லா கொதிக்க வச்சு எடுத்தாச்சு. அப்புறம் வந்து இதில் என்ன சேர்த்தோம், லவங்கப்பட்டை வந்து சேர்த்தோம். இது வந்து அசைவ சாப்பாடு சமைக்கும்போது நறுமணத்திற்காண்டி வந்து நம்ம சேர்ப்போம். இதில் நிறைய ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ குணங்களும் நிறைய இருக்குங்க. நம்ம உடம்பில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை உடனே கரைச்சி வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த லவங்கப்பட்டையில் நிறையவே இருக்குதுங்க. அதே மாதிரி அஜீரண கோளாறுகளை வந்து போக்கக்கூடியது. கைகால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலிக்கெல்லாமே வந்து நல்ல நிவாரணம் தரக்கூடியது இந்த லவங்கப்பட்டை. இதையுமே வந்து நம்ம சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்தாச்சு. அடுத்ததாக வந்து முருங்கை இலை சேர்த்தோம். முருங்கை இலை எல்லாருக்குமே தெரிஞ்சதான், இது வந்து எல்லார் வீட்லேயும் அதாவது எளிதாக கிடைக்கக்கூடிய ஒன்று தாங்க. ஒரு கைப்பிடி அளவு சேர்த்தோம். இந்த முருங்கை கீரை பார்த்திங்க அப்படின்னா முதுகு வலிக்கு நல்ல ஒரு நிவாரணம் கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி இதில் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதுவுமே வந்து நல்ல ஒரு வலி நிவாரண பண்புகளாக வந்து செயல்படுதுங்க. இந்த கஷாயத்தை குடிக்கிறதுனால நமக்கு இருக்கிற முதுகு வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி எல்லாமே பறந்து போயிருங்க. வலி நிவாரண பண்புகளை கொண்ட இந்த கஷாயம் வந்து ஊட்டச்சத்து குறைபாடுகளை வந்து போக்கக்கூடியதுங்க. அதே மாதிரி எலும்பு மூட்டு தேய்மானத்தை தடுத்து எலும்புகளோட உறுதித்தன்மையும் மூட்டுகளோட உறுதித்தன்மையும் கொடுக்கக்கூடியது. இந்த கஷாயம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வலி நிவாரணத்துக்கு, அதாவது உங்களுக்கு உடம்பு வலி, உடம்பில் எந்த வலி எங்கே இருந்தாலுமே வந்து நீங்கள் தாராளமாக இதை எடுத்துக்கிடலாங்க. எல்லா வலிக்குமே வந்து நல்ல ஒரு நிவாரணம் கொடுக்கக்கூடியது. இயற்கையான ஒரு வலி நிவாரண பண்புகள் கொண்டது தான் அந்த மூணுமே. இதில் பக்க விளைவுகள் எதுவுமே கிடையாதுங்க. அதனால் வந்து
உடம்பு வலியில் உடம்புல வந்து எந்த வலியாக இருந்தாலும் நீங்கள் இந்த கஷாயத்தை எடுத்துக்கிடும் போது உங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்குங்க. வலியிலிருந்து பூரணமாக நிவாரணம் கிடைக்கக்கூடியது. அதுமாதிரி எலும்பு மூட்டு தேய்மானத்தை அந்த தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு உண்மையிலே ரொம்ப வலி கொடுக்கும். அந்த வலியெல்லாம் போக்குறதுக்கு தான் இந்த கஷாயத்தை வந்து நீங்கள் நைட்டில் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. இதே மாதிரி ஒரு தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வலிகளுக்கும் நல்ல நிவாரணம் தரக்கூடியதாங்க இந்த கஷாயம். நீங்களுமே வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.